அடுத்ததாக எக்ஸைஸ் ஒன் பாயிண்ட் டூவில் தேர்டில் செகண்ட் சப்டிவிஷன் ஃபைண்ட் த இன்வர்ஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ் பை யூஸிங் காஸ் ஜோர்டான் மெத்தட் அதாவது காஸ் ஜோர்டான் நிக்கல் முறையை பயன்படுத்தி என்னுடைய நேர்மார்க் பிடிக்கணும் இப்போ கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ் ஏ அப்படின்னு வச்சுக்கலாம் ஏ இவல் டூ ஒன் மைனஸ் ஒன் ஜீரோ ஒன் ஜீரோ மைனஸ் ஒன் சிக்ஸ் மைனஸ் டூ மைனஸ் த்ரீ கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ் நம்ம ஏ எழுதிக்கலாம் அடுத்ததை பார்த்தோன்னா இதனுடைய ஆக்யூமெண்டல் மேட்ரிக்ஸ் ஏதாவது ஏ ஐ த்ரீ இது த்ரீ பை த்ரீ யூனிட் மேட் த்ரீ பை த்ரீ மேட்ரிக்ஸ் இருக்குது அப்போ அதனுடைய ஐடென்டி மேட்ரிக்ஸ் த்ரீ பை த்ரீ ஐடென்டி மேட்ரிக்ஸ் எழுதணும் ஏ கூட இப்போது ஏ அப்படிங்கிறது ஒன் மைனஸ் ஒன் ஜீரோ ஒன் ஜீரோ மைனஸ் ஒன் சிக்ஸ் மைனஸ் டூ மைனஸ் த்ரீ ஆக்யூமெண்டல் மேட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன் ஜீரோ 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 ஒன் ஜீரோ 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 ஒன் ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஃபஸ்ட் ரோவில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு நஞ்சூர் எலமெண்ட் இந்த வந்து ஒன்னு பண்ணணும் ஆல்ரெடி அது ஒன்னாக இருக்கிறதுனால அதை பண்ண தேவையில்லை அடுத்து இந்த ரெண்டு அதுக்கு நேராக கீழே இருக்கக்கூடிய ரெண்டு எலமெண்ட் ஜீரோ பண்ணணும் இல்லையா ஸோ அதோடைய ஜீரோ பண்ணணும் அதோடைய எலமெண்ட் ஆப்ரேஷன் ஆர் டூ இம்ப் ஆர் டூ மைனஸ் ஆர் ஒன் இங்கே ஒன்று இருக்குது ஸோ இது ரெண்டும் மைனஸ் பண்ண டைரெக்டாக மைனஸ் பண்ணாவே நமக்கு ஜீரோ ஆகிடும் அடுத்தது பார்த்திங்கன்னா ஆர் த்ரீ ஆர் த்ரீ இம்ப்ளைஸ் ஆர் த்ரீ மைனஸ் சிக்ஸ் ஆர் ஒன் இங்கே சிக்ஸ் இருக்குது சிக்ஸ் அல்ல இந்த ரோஃபில் மல்டிப்ளை பண்ணி மைனஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போது இந்த ஆர் ஒன் அப்படியே இருக்கும் ஏன்னா ஆர் டூ ஆர் த்ரீ தான் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம் ஆர் ஒன் அப்படியே இருக்கும் ஒன்று மைனஸ் ஒன் ஜீரோ ஒன் ஜீரோ ஜீரோ வச்சுக்கலாம் அடுத்து இதை மைனஸ் பண்ண போகிறோம் ஆர் டூ மைனஸ் ஆர் ஒன் ரெண்டு மைனஸ் பண்ணால் ஒன் மைனஸ் ஒன் ஜீரோ ஜீரோ மைனஸ் ஆஃப் மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒன் ஆகும் இது மைனஸ் ஒன் மைனஸ் ஜீரோ ஐஸ் மைனஸ் ஒன் ஜீரோ மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் ஒன் மைனஸ் ஜீரோ ஒன் 0 மைனஸ் 0 ஜீரோ இங்கே ஆர் த்ரீ மைனஸ் சிக்ஸ் ஆர் இது கூட எல்லாத்தையும் நம்ம 6 மல்டிப்ளை பண்ணி மைனஸ் பண்ணோம் சிக்ஸ் மல்டிப்ளை பண்ண ஆர் ஒன் கூட சிக்ஸ் மல்டிப்ளை பண்ணோன்னா எவ்வளோவும் பாருங்கள் இங்கே சிக்ஸு இங்கே மைனஸ் 6 ஆகிடும் இங்கே சிக்ஸ் ஆகும் இங்கே மைனஸ் சிக்ஸு இங்கே ஜீரோ இங்கே சிக்ஸு ஜீரோ ஜீரோ இதை மைனஸ் பண்ணோன்னா சிக்ஸ் மைனஸ் சிக்ஸ் ஜீரோ மைனஸ் டூ மைனஸ் ஆஃப் மைனஸ் என்ன ஆகிடும் இது ஃபுல்லாக மைனஸ் பண்ணுவோம் இங்கேயே சைன் சேஞ்ச் பண்ணிக்கலாம் இப்போ ஈஸியாக இருக்கும் இது மைனஸ் ஆகும் இது ப்ளஸ்ஸு இங்கே மைனஸ் இங்கே மைனஸ் இங்கே மைனஸ் இங்கே மைனஸ் ஆயிடும் போ 6 சிக்ஸ் மைனஸ் சிக்ஸ் ஜீரோ மைனஸ் டூ ப்ளஸ் சிக்ஸ் ஏஸ் ஃபோர் இங்கே மைனஸ் த்ரீ மைனஸ் ஜீரோ மைனஸ் த்ரீ அடுத்து ஜீரோ மைனஸ் சிக்ஸ் மைனஸ் சிக்ஸ் இப்போ ஜீரோ மைனஸ் ஜீரோ எஸ் ஜீரோ ஒன் மைனஸ் ஜீரோ எஸ் ஒன் ஸோ இந்த வேல்யூம் புரிஞ்சது அடுத்தது என்ன பண்ண அப்புறம் இங்கே செகண்ட் ரோவில் இருக்கக்கூடிய இந்த எலமெண்ட் இல்லையா இந்த எலமெண்ட் ஒன்னாக மாற்றணும் ஆல்ரெடி அங்கே ஒன் இருக்கிறதுனால எந்த சேஞ்சும் பண்ண தேவையில்லை இது ரெண்டையும் ஜீரோ பண்ணணும் இந்த மற்ற ரெண்டு எலமெண்ட்டையும் ஜீரோ பண்ணணும் இல்லையா ஸோ இதை ஜீரோ பண்ணுறதுக்கு இது கூட என்ன பண்ணலாம் ஆட் பண்ணால் ஜீரோ ஆகிடும் இது கூட இங்கே ஃபோரை மல்டிப்ளை பண்ணி மைனஸ் பண்ணால் ஜீரோ ஆகும் இல்லையா ஸோ அப்போது அப்படியே பார்த்தீங்கன்னா ஆர் ஒன் இம்ப்ளைஸ் ஆர் ஒன் ப்ளஸ் ஆர் டூ அப்புறம் ஆர் த்ரீ இம்ப்ளைஸ் ஆர் த்ரீ மைனஸ் ஃபோர் ஆர் டூ ஸோ மல்டிப்ளை பண்ணோன்னா இந்த ரெண்டையும் ஆட் பண்ணாலே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஜீரோ ஆகிடும் இப்போ ஆர் ஒன் ஜீரோ 1 ஜீரோ ப்ளஸ் ஒன் இங்கே ஒன்று ப்ளஸ் ஒன் மைனஸ் ஒன் ஜீரோ மைனஸ் ஒன் ப்ளஸ் ஜீரோ இஸ் மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் இங்கே ப்ளஸ் ஒன் இது என்னக்கும் சீரோ ஆயிடும் அடுத்து ஒன் ப்ளஸ் ஜீரோ ஒன் இங்கே ஜீரோ ப்ளஸ் ஜீரோ ஜீரோ அடுத்ததை பார்க்குறோம் இந்த இடத்துல இந்த செகண்ட் ரோ எதுவுமே பண்ணுறதுல நம்ம சே ஆர் ஒன்னையும் ஆர் த்ரீ தான் சேஞ்ச் பண்ணுறோம் செகண்ட் ரோ அப்படியே இருக்கும் ஜீரோ 1, மைனஸ் 1, மைனஸ் ஒன் ஒன் ஜீரோ அடுத்து R3, R3 என்ன பண்ணுறோன்னா மைனஸ் ஃபோர் ஆர் த்ரீ மைனஸ் ஃபோர் ஆர் டூ 4 multiply கூட ஃபோரை மல்டிப்ளை பண்ணி மைனஸ் பண்ண போகிறோம் சரி எப்படின்னு பாருங்கள் R3 த்ரீ 0, 4, ஃபோர் மைனஸ் த்ரீ மைனஸ் சிக்ஸ் ஜீரோ 4R2, R2 டூ 4 multiply கூட மல்டிப்ளை பண்ணுறோம் இது கூட 4 மல்டிப்ளை பண்ணோன்னா 4R2, ஆர் டூ 4 0, 4, ஃபோர் மைனஸ் ஃபோர் மைனஸ் ஃபோர் இங்கே ஃபோரு ஜீரோ ஸோ இதை மைனஸ் பண்ணோன்னா இங்கே மைனஸ் இங்கே மைனஸ் ஆகிடும் இது ப்ளஸ் ஆகும் இங்கே ப்ளஸ் ஆகும் இது மைனஸ் இது மைனஸ் 0, 0, மைனஸ் ஜீரோ ஜீரோ 4 minus 4, ஃபோர் இங்கே மைனஸ் த்ரீ ப்ளஸ் ஃபோர் is ஒன் மைனஸ் சிக்ஸ் ப்ளஸ் ஃபோர் is மைனஸ் டூ ஜீரோ மைனஸ் ஃபோர் மைனஸ் ஃபோர் ஒன் மைனஸ் ஜீரோ ஒன் அந்த தேர்ட் ரூ என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா 1 ஜீரோ ஒன் மைனஸ் 4, 1 ஃபோர் ஒன் ஓகே அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த தேர்ட் ரூவில் இருக்கக்கூடிய இந்த நம்பர் நம்ம ஒன்றாக மாற்றணும் ஸோ அது ஆல்ரெடி ஒன்னாக இருக்கிறதுனால அங்கே எந்த சே அது பண்ண அதுக்கு நேராக மேலே இருக்கக்கூடிய இந்த ரெண்டு அலமெண்ட் என்ன பண்ணுன்னா ஜீரோ பண்ணும் இல்லையா ஸோ அப்போ என்ன பண்ணலாம் இது கூட டைரெக்டாக நம்ம ஆட் பண்ணாவே ஜீரோ ஆகிடும் இல்லையா ஓ ஆர் ஒன் இம்ப்ளைஸ் ஆர் ஒன் ப்ளஸ் ஆர் த்ரீ அடுத்து ஆர் டூ இம்ப்ளைஸ் ஆர் டூ ப்ளஸ் ஆர் த்ரீ அதை ஆட் பண்ணாவே நமக்கு இந்த ப்ளேஸ் ஜீரோ ஆகிடும் இது கூட ஆட் பண்ணுறோம் ஒன் ப்ளஸ் ஜீரோ ஒன்று ஜீரோ ப்ளஸ் ஜீரோ ஜீரோ மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒன் ஜீரோ ஜீரோ மைனஸ் டூ மைனஸ் டூ ஒன் மைனஸ் ஃபோர் எஸ் மைனஸ் த்ரீ ஜீரோ மை ஜீரோ ப்ளஸ் ஒன் வந்து ஒன்று அடுத்தது இந்த செகண்ட் ரோவையும் தேர்ட் ரோவையும் ஆட் பண்ணும் இந்த ஆட் பண்ணும் ஜீரோ ப்ளஸ் ஜீரோ ஜீரோ ஒன் ப்ளஸ் ஜீரோ ஒன்று ப்ளஸ் ஒன் மைனஸ் ஒன்று ஆட் பண்ணால் ஜீரோ ஆகிடும் மைனஸ் ஒன் மைனஸ் ஆட் பண்ணால் மைனஸ் த்ரீ ஒன் 4 ஃபோர் எஸ் மைனஸ் த்ரீ ஜீரோ ப்ளஸ் ஒன் ஒன் அடுத்தீங்க இந்த நம்பர் இந்த தேர்ட் ரோ அப்படியே தான் இருக்கும் என்ன இந்த R1, R2, ஆர் டூ change நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம் தேர்ட் ரோ அப்படியே இருக்கும் 0 ஜீரோ ஒன் மைனஸ் டூ ஃபோர் ஒன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மேட்ரிக்ஸ் பாருங்கள் இது ஐடென்டி மேட்ரிக்ஸ் ஆயிடுச்சு த்ரீ பை த்ரீ ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஆயிடுச்சு இப்போ இது த்ரீ பை த்ரீ ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஆச்சுன்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த வேல்யூஸ் தான் என்னது ஏ இன்வர்ஸ் இந்த த்ரீ பை த்ரீ மேட்ரிக்ஸ் தான் நமக்கு தேவையான ஏ இன்வர்ஸ் அப்படின்னா எஃபோர் ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டூ மைனஸ் டூ மைனஸ் த்ரீ ஒன் மைனஸ் த்ரீ மைனஸ் த்ரீ ஒன் மைனஸ் டூ ஃபோர் ஒன் ஸோ இதுதான் ஏ இன்வர்ஸ் அவ்வளோதான்